கூடவே தனியது. அது இது வந்து அதுக்கு கூட உதவியா இருக்கும் இந்த பயிற்சி. சரியா? சரி, அவர் கேட்கிற சமயம் இந்த பயிற்சி செஞ்சா, காகித பயிற்சி செஞ்சா அதெல்லாம் தேவையில்லையான்னு கேட்கிறார். தேவை இல்லை, தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஸ்போர்ட்ஸ் விசாரணைகளா இருப்பாங்க, நீண்ட நேரம் ஸ்போர்ட்ஸ்ல இது செய்யற போது மூச்சு வந்தாலும் இருக்கணும்னா ஓடி பழகணும்ன்றது ஒன்று இருக்குது. அதனால அவங்க அதை இங்க ஒரு அன்புடைய கேள்வி, இது மாணவர்களுக்கு இல்லை, இது செய்யணும், இது செய்யணும், அதையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அது வேணும்னா செய்யுங்க, உடல் நலத்துக்காக இது போதுமானது. அவங்களோட இதுவும் எல்லாம் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. இந்த இடம் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்ம மன்னங்கள்ல ஃப்ரீயா இன்னும் சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அதை ஒன்றும் சேர்த்து செஞ்சிடலாம். மாணவர்களுக்கு இந்த பயிற்சி செய்வதனால ஞாபக சக்தி, இந்த தீய ஞாபக சக்திகள் அதிகமாகிறதும் தீய பழக்கங்களை நாம் விட்டு ஒழிந்து விடுமா? கரெக்டாக அது எத்தனையோ மாணவர்களுக்கு அவர்கள் பெருமளித்த ஞாபக சக்தியெல்லாம் திரும்ப வந்துருக்குது. அந்த கெட்ட பழக்கம்ன்றாங்க, தெரிஞ்சுங்க. கல்வி நாளிலேயே அதாவது ஆண்குறி இயக்கி உண்டு வெளியேற்றி விடுவது என்பது நம்ம நாட்டில் ஒரு 60% மாணவர்கள் என்ற பழக்கம் ஆச்சு. அதனால இந்த உடம்புல உள்ள சக்தியெல்லாம் வெளியே போய் படிக்கிறதோடே மறந்துட்டே வர்றாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. சோ ரொம்ப டிப்ரெஷன்ல ஆயிடுறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி இந்த பயிற்சி நீங்க கொடுத்துருங்க. அந்த பயிற்சி செய்ய வெட்டி வெட்டி ஆகிட்ட உடனே லிங்கிங் டெண்டன்சி இல்லைன்னா தானாகவே அந்த பழக்கங்கள் மாறுது. காய்கறி பயிற்சியினால தாம்பத்திய உறவில் ஆற்றல் கூடுமா? ஆற்றல் கூடுமான்றது இல்லை, வெட்டி ஆகிறதுனால அவர் திருப்தி ஏற்படும். ஆனா அடிக்கடி வச்சு கதை கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்ததுதான் நல்லது. குழந்தைகளுக்கு சொல்லக்கூடாது. அதாவது 14 வயசுக்கு மேல மெச்சூரிட்டிக்கு மேலத்தான் ஆனும் பண்ண சொல்ல முடியும். ஆமா, செய்யணும். சாப்பாடு உடம்புக்கு நல்லது, சாப்பிட்டே இருந்தா நல்லா இருக்கும். அது போதும். அதாவது ஒரு 2 மாசம் அடுத்தான் ஒரே மூச்சு போடுங்க, 10 அசைமூச்சு போடுங்க. அதுக்கு மேல 10-20 ஆக்கி மூச்சு 2 வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல பிறந்தும் இல்லையே, உடம்பு தாங்கணும். ஆமா ஆமா, ஏன்னா இது வித்து சம்பந்தப்பட்டது. வித்து வாழ்க்கை அடைய ஆரம்பிக்கிற போதுதான் மேச்சூரிட்டி ஏற்று பெண்களாக மேச்சூரிட்டி ஆன பிறகு 6 மாதம் பொறுத்து ஆரம்பிச்சு கொடுக்கலாம். ஆண்களாக இருந்தா 14 வயசு 13 வயசுல அல்லது உங்களுக்கு நல்ல அடையாளம் என்ன மீசக்கரகர்னு வரும், அதுக்கு மேல சொல்லி கொடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் நாள் படும், மற்ற நோயெல்லாம் சீக்கிரமா போகும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அது ரொம்ப மெதுவா வந்தவரும் மெதுவாக தான் போவார். அவங்களுக்கு சிலருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் உங்களுக்கு கூடும், அதனால குழந்தை உண்டாகும். ஆனா அது இப்ப உறுதிப்பாடு நம்ம சொல்ல முடியாது. அதோட கூட மற்ற மருந்துகளையெல்லாம் சொல்லிட்டு போகலாம். சில கேள்விகள் இருக்குது, அது பொதுவாக எல்லோருக்கும் பயன்படும். அதெல்லாம் சரியாயிடும். அதோட கூட ஒரு எண்ணெய் எண்ணெய் தடவி மசாஜ் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த எக்ஸசைஸும் செய்துட்டு வாங்க. ஹார்ட் பேஷன்ஸ், இருதய நோய் உள்ளவங்க, வால்வு சரியா வேலை செய்யாதவங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு பயிற்சி செய்யலாம், எவ்வளவு காலம் பயிற்சி செய்யலாம், எப்படி செய்யணும்? ஒரு 6 மாசம் ஆன பிறகு எந்த ஆபரேஷன் நடந்தாலும் 6 மாசம் ஆன பிறகு மெதுவா செய்து பார்க்கணும். பெயின் இல்லைன்னா தாராளமா செய்யலாம். பெயின் வந்தா இன்னும் கொஞ்சம் நிறுத்தி இன்னும் 2 நாள் போட்டு செய்யலாம். ஒரு அம்மா கேள்வி கேட்டுக்கிறாங்க, என் கணவருக்கு உடல்
தொடர்ந்து நெழிந்து வருகிறது. காயக்கட்ட பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தால் சரியாகுமா? அது எதனால நெருங்கி வருதுன்னு டாக்டர் பார்த்துதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சவுரோகமாக இருக்கலாம், இதுல ஏதாவது கேன்சர் எங்கேயாவது இருக்கலாம், அந்த மாதிரியான நோய் இருந்ததுன்னா சாதாரண பெரியாளியே நெருங்கிட்டே போகும். இல்ல தைராய்டு டிபிஷியன்சி இருக்கலாம், அதை தெரிஞ்சிருந்து அதுக்கு மருந்து கொடுத்துட்டு இதை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். பெண்களுக்கு இந்து என்றும் ஆண்களுக்கு பெண்களுக்கு நாதம் என்றும் ஆண்களுக்கு உண்டு என்றும் கூறினீர்கள். உண்டு வெளிப்படுவது போல நாதம் பெண்களுக்கு வெளிப்படுகிறதா? ஆண்கள் வந்தது எல்லாம் வெளிப்படுது, உள்ளவே வெளியாகிறதுனால அது ஆர்காசம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வெளிப்படாத இல்லை. மூலவியாதி குணமாகுமா? பெண்களுக்கு வெள்ளை பெறுதல் நிற்குமா? வெள்ளப்படுத்துறது நிற்கும். கூட ஒரு விவசாயம் அதாவது மருந்துகளும் சாப்பிட்டா சீக்கிரமா இருக்கும். காயக்கட்டை பயிற்சி திருமணமாகாதவர்கள் செய்யும் போது உணர்வு குறைவு ஏற்படுகிறது அல்லது உணர்வே இல்லாமல் போய்விடுகிறது என்பது தெரியாம அதெல்லாம் கற்பனை கற்பனை தான். அது அவங்களெல்லாம் இந்த பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுல ஒரு கட்டுப்பாடாக வச்சிருக்கும். இரவு சித்து முடிந்து வருபவர்கள், பகலில் தீர்க்க வேண்டியுள்ளவர்கள் எவ்வாறு காயக்கட்டு பயிற்சி செய்வது? எந்த நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமான நேரம் இருக்குதோ அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு முன்னதாக ரெண்டு வேலை செய்ய முடியலன்னா ஒரு வேலை செய்ய முடியும். நடுத்தர வயதில் காயக்கட்டு பழகி கொண்டால் இனிமேல் பிறப்பின் குழந்தைகளும் மற்றும் வாழ்வில் மாற்றம் கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். எந்த செயல் செய்தாலும் செயலுக்குரிய விளைவும் உண்டு. அதனால இது நல்ல செயல், உடலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியது, மனதுக்கும் அறிவுக்கும் நல்ல வழி கொடுக்கக்கூடியது. அதனால கட்டாயம் ரத்த மிகு அழுத்தம் பிளட் பிரஷர் தீருமா? மனோபயம் தீர வழிவிண்டா? மனோபயம் எத்தனையோ அறிவு இது அது அது தெரிஞ்சுன்னா பிளட் பிரஷர்ன்றது இந்த பயிற்சி அதிகமான அதாவது மூச்சு அதிகமா போடக்கூடாது. அஸ்வினி முதலோடு நிற்கணும். பிளட் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு இப்ப நேரம் ஆகி கொண்டிருக்கனால் இப்ப ஒரு கடைசி கேள்வி. பெண்களுக்கு பொதுவாக கற்பப்பை நீக்கம் பல பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாதிரி அறுவை சிகிச்சை மூலம் கற்பப்பை நீக்கப்பட்ட பெண்கள் இந்த பயிற்சி செய்யலாமா? நல்லா செய்யலாம், நல்லா செய்யலாம். ஆனால வலி இல்லாத இருக்க பார்த்தது எவ்வளவு நாள் ஆச்சு, அதன் பிறகு செய்யற போது வீண் இல்லை. அப்ப ஒரு நல்ல முக்கியமான ஒரு கேள்வி. மூளை நரம்பு சம்பந்தமான குறைகள் ஏற்பட்டிருந்தா அந்த குறைபாடு காயக்கட்டு பயிற்சி மூலமாக குணமடையுமா? அது அது தன்மை அந்த நோயினுடைய தன்மை தெரிஞ்ச பிறகுதான் அதை சொல்லணும். சாதாரணமாக சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய கேள்விகளை இத்துடன் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இங்கே சாய்பாபா காலையில் வைஸ் ட்ரஸ்டினுடைய அந்த உலக மன்றம் இருக்குது. பல மன்றங்கள் பேராசிரியர்களும் அல்லது பொறுப்பாற்றுவர்களும் கேட்டுக்கிற பல மனநலக்கலை மன்றங்கள் உங்களுக்கு கோவிலேயே ஏராளமான 12 மன்றங்கள் இருக்கின்றன. அந்த அங்கு உள்ள பேராசிரியர்கள் பொறுப்பாற்றுவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.